மாயா சந்தியா சீரியல் பிப்ரவரி 29 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தோப்பு வீட்டுக்கு போகிறதுக்காக. அதே நேரம் சாரு வரங்க. சாரு வந்துட்டு நேராக மாயாவை பார்த்துட்டு, ஓ நீ பொட்டு படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டியா, நான் வந்த பிறகு நீ இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன், அதுக்கு முன்னாடி என் நிச்சயதார்த்தத்தில் நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இருந்தீன்னா கண்டிப்பாக நான் டென்ஷன் ஆகிடுவேன், அப்புறம் மறுபடியும் வந்து நிச்சயம் நின்னத்துக்கு நீ தான் அப்படின்னு ஏதாவது குட்டையை குழப்பி உன்னையே இந்த வீட்டை விட்டு மொத்தமாக தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல, நீ என்ன நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு சாரு சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக சீனுவை கல்யாணம் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் ஹனிமூன் போவோம், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல, அதுக்குள்ளேயும் ஹனிமூன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு சீனுவோட மனசில் வேறு பொண்ணு இருக்கா அது உனக்கு தெரியல, கண்டிப்பாக வந்துட்டு சீனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான், வேணும்னா பாரு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ சார் யோசிக்கிறாங்க, இவ உண்மையை தான் சொல்கிறாளா, இல்லை இல்லை என் மேலே பொறாமப்பட்டு தான் சொல்கிறான், கண்டிப்பாக சீனு வேறு யாரையும் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சாரு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரகுராம் ஜானகி பத்மா எல்லாருமே. அப்போ நம்ம மாயா மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ தானா ஓடி போய், உனக்காக தான் சாமி கும்பிட்டேன், நீ வந்து போகாத ரூம்குள்ளே இரு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு இதனால் உனக்கு பிரச்சனை வரும், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் சொல்கிறாரு, சீனு மாயாவை கொண்டு போய் தோப்பு வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, அண்ணா வேறு யாரும் இல்லையா, சீனு தான் போகணுமா அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, எல்லாருக்கும் வேலை இருக்குது, சீனு நீ கொண்டு போய் விட்டுட்டு வாப்பா அப்படின்னு. உடனே சீனுவும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூட்டிக்கிட்டு தோப்பு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒத்தாசன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு மாயாவை பார்த்துக்க சொல்லி சொல்கிறாங்க. அவரும், நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கோங்கம்மா, சந்தியா இருக்காங்கல்ல அவங்களையும் இந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல மாயாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனு கிளம்புறாரு. அப்போ மாயா வந்து சீனுவை கூப்பிட்டு, இங்கே பாரு கண்டிப்பாக உன் மனசில் பேர பொண்ணு இருக்கா, அவள் யாருன்னு உன் மாமாட்ட சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணு, தேவையில்லாமல் உன் மாமாவோட ஆசை அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துறாத அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, என் வாழ்க்கையை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ வந்து ஏன் மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறது, தைரியம் இருந்தால் உன் வீட்டில் போய் சொல்லு இது மாதிரி நீ வேறு பொண்ணை லவ் பண்ணுற அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்கிறாரு, நான் இப்போவே போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி கோவத்தில் கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு மாயா யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக சீனு சொல்லிடுவான் அப்படின்னு.